தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு ஜூலை 5ஆம் தேதி வரை நீட்டிப்பு 23 மாவட்டங்களில் பொது போக்குவரத்துக்கு அனுமதி தமிழகத்துக்கு 33.9 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு நீண்ட இழுபறிக்கு பின் புதுச்சேரியில் அமைச்சர்கள் நாளை பதவியேற்பு அமைச்சர்கள் பட்டியல் வெளியீடு தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2700 ஆக உயர்வு 148 பேர் உயிரிழப்பு சிகிச்சைக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு தமிழ்நாட்டில் டெல்டா பிளஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9ஆக அதிகரிப்பு புதுவகை தொற்றை கண்டறிய சென்னையில் ஆய்வகம் அமைக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு கீழடி 7ஆம் கட்டாக்களாய்வில் 9 எலும்பு கூடுகள் கண்டுபிடிப்பு எந்த காலத்தைச் சேர்ந்தவை என கண்டறிய ஆய்வு கல்லணை கால்வாயில் முழுமையான அளவில் தண்ணீரை திறக்க வேண்டும் தங்களுக்கும் சாகுபடி திட்டத்தில் சலுகைகள் வழங்கவும் புதுக்கோட்டை விவசாயிகள் கோரிக்கை அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளை முன்னிட்டு அவசர நிலையை எதிர்த்து போராடி இந்திய ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களை நினைவு கூர்வோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உலகின் முதல் 3 கடற்படைகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளுக்கு எதிராக ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் இன்னொரு முக்கிய தளபதி சரணடைந்தார் மும்பையில் கொரோனா தடுப்பூசி என கூறி வெறும் தண்ணீரை 2000 பேருக்கு தடுப்பூசிகள் மூலம் செலுத்தப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் டெல்லி சாலையில் அபாயகரமாக வாகனத்தை ஓட்டி சென்றதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வத்ராவுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர் சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கும் பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 18 மாணவ மாணவியர் உயிரிழந்தனர் உலக புகழ்பெற்ற ஆன்டிவைரஸ் சாப்ட்வேர் நிறுவனத்தை உருவாக்கிய ஜான் மெக்காஃபி கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் ஸ்பெயின் சிறையில் இருந்து வந்த நிலையில் திடீரென தற்கொலை செய்து கொண்டார் மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவில் 130 பொதுமக்கள் கொல்லப்பட்ட கொடூர தாக்குதலில் அல் கொய்தா பயங்கரவாதிகள் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை பயன்படுத்தியிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது உடல் எடை கூடுவதற்கு காரணமான நொறுக்கு திணிகள் ஜங்க் வகை உணவுகள் போன்றவற்றின் விளம்பரங்களை இரவு 9 மணி வரை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப இங்கிலாந்து தடை விதித்துள்ளது விம்பிள்டன் ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து நடப்பு சாம்பியன் சிமோனா ஹலாப் காயத்தால் விலகுவதாக வருத்தத்துடன் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் வருகிற ஜூலை 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கில் தளர்வுகள் பற்றிய விவரம் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருந்த நிலையில் 5 முறை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு தமிழகத்தில் வருகிற ஜூலை 5ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளாா்
இதன்படி அனைத்து கடற்கரைகளிலும் காலை 5 மணி முதல் 9 மணி வரை நடைப்பயிற்சி செய்ய அனுமதி, தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 100% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி, அனைத்து துணிக்கடைகள் நகைக்கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாமல் இயங்க அனுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அனைத்து தனியார் நிறுவனங்கள் வங்கி காப்பீட்டு நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடனும் இயங்கலாம் எனவும் உடற்பயிற்சி கூடங்கள் யோகா நிலையங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்கலாம் எனவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தற்போது பின்பற்றப்படும் தளர்வுகள் 23 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வகை 2 உள்ள அரியலூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் 50% பயணிகளுடன் பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் திரையரங்குகள் செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நிருபர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில் தமிழகத்தில் மேலும் 3 பேருக்கு டெல்டா பிளஸ் வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் முடிவுகளின்படி சென்னை காஞ்சிபுரம் மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு டெல்டா பிளஸ் வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டது என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் டெல்டா பிளஸ் வைரஸ் பரிசோதனை செய்ய மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் புதிதாக பகுப்பாய்வு மையம் அமைக்கும் திட்டம் உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதையடுத்து தமிழ்நாட்டில் டெல்டா பிளஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2700 உள்ள நிலையில் 148 பேர் உயிரிழந்துள்ளனர். கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு குறித்து 12 பேர் கொண்ட சிறப்பு குழு இடைக்கால அறிக்கையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்தது. பின்னர் சிறப்பு குழு உறுப்பினர் மோகன் காமேஸ்வரன் கூறுகையில் தமிழகத்தில் இதுவரை 2700 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதில் இதுவரை 148 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உலகிலேயே இந்தியாவில்தான் கருப்பு பூஞ்சை பாதிப்பு அதிகம் உள்ளதாகவும் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சை பாதிப்பால் ஏற்படும் உயிரிழப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு. கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு உடனே சிகிச்சை மேற்கொண்டால் காப்பாற்றிவிடலாம் எனவும் கரும்பூஞ்சை பாதிப்புக்கான அறிகுறிகள் தெரிந்தால் அலட்சியப்படுத்தக்கூடாது என அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் முகத்தின் ஒரு பகுதியில் வீக்கம், மூக்கில் 1 துவாரத்தில் தொடர்ச்சியாக அடைப்பு, நெற்றியில் கடும் வலி, கண் சிவத்தல், இரட்டை பார்வை, வாய்ப்புண், பல்வலி அல்லது பல் வலுவிழத்தல், கருப்பு அல்லது பழுப்பு நிறம் திரவம் மூக்கிலிருந்து வடிதல் இருந்தால் மருத்துவமனையை அணுக வேண்டும் எனவும் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்துக்கு 33.9 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நீர் திறக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எழுதியிருந்த நிலையில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 12th ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம், புதுச்சேரி, கேரளா மற்றும் கர்நாடகம் ஆகிய 4 மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு தர வேண்டிய தண்ணீர் குறித்து பேசப்பட்டது. மேலும் மேக்கேதாட்டு அணை வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அணை கட்டுவது தொடர்பான எந்த ஆரம்பக்கட்ட பணியும் மேற்கொள்ளக்கூடாது என தமிழ்நாடு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகத்துக்கு 33.9 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வில் கொந்தகை தளத்தில் சமதளத்தில் புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொந்தகை தளம் பண்டைய கால மக்களின் ஈமக்காடாக இருந்ததாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கடந்த 6ஆம் கட்ட அகழாய்வில் கொந்தகை தளத்தில் 3 நிலைகளில் பண்டைய கால மனிதர்கள் புதைக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. பராமரிக்க முடியாதவர்களை தாழிகளில் வைத்து புதைப்பது முதல் நிலை. வேறிடத்தில் புதைக்கப்பட்டவர்களின் எலும்புகளை எடுத்து வந்து தாழிகளில் வைத்து புதைப்பது 2ஆம் நிலை. இறந்தவர்களை அப்படியே சமதளத்தில் வைத்து புதைப்பது 3ஆம் நிலை என கூறப்படுகிறது. இதில் கடந்த 6ஆம் கட்ட அகழாய்வில் 3ஆம் நிலையில் புதைக்கப்பட்ட வகையில் 25 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டன. தற்போது 7ஆம் கட்ட அகழாய்வில் 4 குழிகளில் 13 முதுமக்கள் தாழிகளும் 9 சமதளத்தில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் கண்டறியப்பட்டன.
முதுமக்கள் தாழிகளில் இரண்டு மட்டும் திறக்கப்பட்டு எலும்புகள் மண்டை ஓடுகள் உணவு பாத்திரங்கள் உள்ளிட்டவைகள் ஆய்விற்காக அனுப்பப்பட்டுள்ளன. 9 எலும்புக்கூடுகளில் 3வது குழியில் உள்ள ஒரு எலும்புக்கூட்டை மட்டும் ஆய்வு செய்யும் பணி தொடங்கியது. முழுமையாக எலும்புக்கூடு வெளியே எடுக்கப்பட்டவுடன் அதில் உள்ள திசுக்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்பப்படும். 6ஆம் கட்ட அகழாய்வில் கொந்தகை தளத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக மரபணு பிரிவும் இணைந்து செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது 7ஆம் கட்ட அகழாய்விலும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக மரபணு பிரிவு இணைந்து செயல்பட்டு வருகிறது. சமதளத்தில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூட்டை முழுமையாக வெளியே எடுத்த பின் பல்கலைக்கழக குழு ஆய்வு செய்யும் என தெரிகிறது. 6 மற்றும் 7ஆம் கட்ட அகழாய்வில் கிடைத்த எலும்புக்கூடுகள் எலும்புகள் மண்டை ஓடுகள் உள்ளிட்டவைகள் தனித்தனியே ஆய்வு செய்யப்பட உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆரோக்கியம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 9 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது அங்கு ரோந்துக்கு வந்த இலங்கை கடற்படையினர் எந்தவொரு முன் அறிவிப்புமின்றி தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 முறை வாகனத்தை நோக்கி சுட்டதாகவும் 1 முறை தமிழக மீனவர்கள் படகை நோக்கி சுட்டதில் படகில் துளை ஏற்பட்டு சேதமடைந்ததாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து படகின் உரிமையாளர் ஆரோக்கியம் ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். விசாரணையில் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டது உண்மை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அரசு தொடக்கப் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வி திட்டம் அமலில் உள்ளது. இங்கு இதுவரை 700 மாணவர்கள் பயின்று வந்த நிலையில் இந்த கல்வி ஆண்டில் வெள்ளிக்கிழமை 1000வது மாணவர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா பாதிப்பிற்கு பிறகு பொருளாதார தாக்கம் விளைவாக தற்போது அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குன்றத்தூர் அரசு பள்ளியில் போதிய கட்டிட வசதி இல்லாத காரணத்தால் மாணவர்களுக்கு வகுப்புகளை ஷிப்ட் முறையில் எடுப்பதற்கு ஆசிரியர்கள் ஆலோசனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே தொடக்கப் பள்ளியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்ற அரசு பள்ளியாக குன்றத்தூர் அரசு தொடக்கப் பள்ளி விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் காவிரி கடமடை பகுதிக்கு கல்லணை கால்வாய் மூலம் காவிரி நீர் வந்தும் தண்ணீரின் அளவு குறைந்து வருவதாலும் விவசாயிகளிடம் போதிய பணம் இல்லாததாலும் குருவி சாகுபடி பணிகளை தொடங்காமல் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு கல்லணை கால்வாயில் முழுமையான அளவில் தண்ணீரை திறக்க வேண்டும் என்றும் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குருவி சாகுபடி திட்டத்தின் கீழ் வழங்கியுள்ள சலுகைகளை புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளான தங்களுக்கும் வழங்க வேண்டும் என அம்மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் குளங்களுக்கு தண்ணீர் வரும் நீர்வழி பாதைகளில் தனியாருக்கு பாலம் கட்ட அனுமதி வழங்கியிருப்பதால் மழைக்காலத்தில் வரக்கூடிய தண்ணீர் குளங்களுக்கு செல்லாமல் வீணாகும் என இயற்கை ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நொய்யல் ஆற்றில் வரும் நீரை கொண்டு கோவையில் உள்ள குளங்கள் நிரப்பப்படுகின்றன. மழைக்காலங்களில் குளங்களுக்கு தண்ணீர் வரும் வாய்க்கால்களின் மீது பாலங்கள் கட்ட அனுமதி கொடுப்பது குளங்களுக்கு தண்ணீர் செல்வதற்கு இடையூறாக அமையும் என புகார் எழுந்துள்ளது. இதுபோன்று வாய்க்கால்களில் நீர்வரத்து உள்ள காலங்களில் பாலங்கள் அமைக்க துறை அதிகாரிகள் அனுமதி கொடுப்பதாக தெரிவிக்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். சில நேரங்களில் துறையின் அனுமதி இல்லாமலே குளங்களுக்கு நீர் வரும் வாய்க்கால்களில் பல பாலங்கள் கட்டப்பட்டு உள்ளதாகவும் கூறுகின்றனர். தற்போது உக்கடம் குளத்துக்கு தண்ணீர் வரும் பிரதான வாய்க்காலில் பாலம் கட்டும் பணி புட்டுவிக்கு சாலை அருகே நடைபெற்று வருகிறது. அதேபோல செங்குளத்திற்கு தண்ணீர் வரும் வாய்க்காலில் தனியாருக்கு பாலம் கட்ட நீர் வரும் நேரத்தில் அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தனியார் சைட் விற்பதற்காக அந்த பாலம் கட்டப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. குளம் வறண்டு இருக்கும் நிலையில் நீர்வழி பாதையை இதுபோன்ற கட்டுமானங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக விளாத்திக்குளம் அருகே உள்ள நாகலாபுரத்தில் பனை ஓலை கொட்டன் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் அருகே உள்ள நாகலாபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பனை ஓலை கொட்டன்கள் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இங்கு தயாரிக்கப்படும் நான்கு வகையான பனை ஓலை கொட்டன்கள் இனிப்பு காரம் விற்பனை செய்யும் கடைகளுக்கு அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காரம் இனிப்பு வகைகளை பனை ஓலை கொட்டன்களில் வைப்பதினால் அவை எளிதில் கெட்டுப்போகாது என்பதால் கடை உரிமையாளர்கள் அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். மேலும் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக இருக்கும் என்பதால் பனை ஓலை கொட்டன்களை இறைச்சி கடைகளிலும் வாங்க தொடங்கினர். நாகலப்புரத்தில் தயாரிக்கப்படும் பனை ஓலை கொட்டன்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. ஊரடங்கு காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டதாலும் இது வந்து நாலு வகையாக நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அது முக்கியமா எதுக்காண்டி கேட்டீங்கன்னா ஸ்வீட் கடைக்கு தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும் பிளாஸ் பையில தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து தடை பண்ணதுல இருந்து இப்ப நம்மளோட வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப எல்லாமே எங்கேயுமே போகாத அளவுக்கு அப்படி ஸ்டாக் பண்ணி தான் நாங்கள் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்வீட் கடைக்கு தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. கோவிட் திருவிழாக்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாலும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பனை ஓலை கொட்டன்கள் தேக்கமடைந்துள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால பாத்தீங்கன்னா இந்த கோயில் குளங்கள்ல எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில் குளத்துல இந்த கருப்பட்டி மிட்டாயி சீனி மிட்டாயி இதெல்லாம் மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷம் வந்து இந்த லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அப்பயே எங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி டவுன் ஆச்சு. இப்போ இருக்கும்போது அப்படியே வர வர பார்த்துக்கோங்க இந்த தொழில் எங்களுக்கு அப்படியே சூப்பராக எங்களுக்கு வந்து முடங்கி போச்சு. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு 100 குடும்பங்கள் எங்களுக்கு வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே உயிர் வாழக்கூடிய நன்னீர் மீன்கள் பாதுகாப்பதற்காக ஆரல் என்ற 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை வனத்துறையினர் துவக்கியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே நன்னீரில் உயிர் வாழக்கூடிய 189 மீன் வகைகள் உள்ளன. இந்த வகை மீன்களை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டுமே காண முடியும். இதில் பெரும்பாலான மீன் வகைகள் தற்போது அழியும் தருவாயில் உள்ளன. கூடலூரில் வனத்துறையினர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளால் தற்போது வரை 33 மீன் இனங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே வாழக்கூடிய மீன்களை பாதுகாப்பதற்காக வனத்துறை புதிய முயற்சி ஒன்றை கையில் எடுத்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் நாடுகாணி பகுதியில் உள்ள ஜீன்பூல் தாவரவியல் ஆராய்ச்சி மையத்தில் ஆரல் எனும் பெயரில் நன்னீர் மீன் வகைகளை பாதுகாப்பதற்கான திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அரிய வகை மீன்களை பாதுகாப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. ஒரு சில வாரங்களில் பணிகள் முடிந்து பொதுமக்களின் பார்வைக்கு இந்த மீன்கள் வைக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து இணைந்த கைகள் என்ற அமைப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட கொரோனா சிகிச்சை மையம் தொற்று குறைந்ததால் அதன் சேவை வெள்ளிக்கிழமையுடன் நிறைவு பெற்றது. இந்த மையத்தில் மொத்தம் 85 தொற்றாளர்கள் முழுவதும் இலவசமாக சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து பயன்பெற்றுள்ளனர். இம்மையத்தில் 5 மருத்துவர்கள், 6 செவிலியர்கள், 4 துப்புரவு பணியாளர்கள், 1 மின்சார பணியாளர், 1 காவலாளி மற்றும் அவசர தேவைகள் மற்றும் உணவு வழங்கல் உள்ளிட்ட பணிகளுக்காக 6 தன்னார்வலர்கள் என பலரும் இலவசமாக இம்மையத்தில் சுழற்சி முறையில் சேவை புரிந்துள்ளனர். இங்கு சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுக்கு நல்ல காற்றோட்டமான சூழலில் சுகாதாரமான சத்தான உணவுகள் இணைந்த கைகள் குழுவினரை ஒவ்வொரு வேளையும் சுடச்சுட தயார் செய்து வழங்கி வந்தனர். இச்சிகிச்சை மையம் செயல்பட இதுவரை 500,000 ரூபாய் அளவிற்கு நன்கொடை அளித்த பலருக்கும் மேலும் இலவசமாக பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட தன்னார்வலர்களுக்கும் நன்றி செலுத்தி இணைந்த கைகள் குழுவினர் நிகழ்ச்சியுடன் விடைபெற்றனர். கொரோனாவிற்கு எதிரான போரில் இணைந்த கைகள் என்ற இந்த அமைப்பினர் ஆற்றிய தொண்டு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை குவித்து வருகிறது. ரயில் பயணிகள் தங்களது குறைகளை தெரிவிக்க பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. அதில் முக்கியமான ஒன்று ரயில் மதாத் என்ற செல்போன் செயலியாகும். இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மூலமாக மொபைல் போனில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த செயலியில் புகார்கள் பதியப்பட்டவுடன் உடனடியாக அவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆன்லைன் மூலம் அனுப்பப்படும். அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து உரிய பதிலை குறுஞ்செய்தி மூலம் புகார் செய்தவருக்கு அனுப்பிவிடுவார்கள்.
சமூக வலைதளங்கள் மற்றும் மற்ற வழிகளில் செயல்படும் புகார்களும் இந்த செயலி வழியாக தீர்க்கப்பட்டு வருகிறது. இதுபோல பயணிகள் புகார்களை மதுரை கோட்டம் சராசரியாக 31 நிமிடத்தில் தீர்வு கண்டு தெற்கு ரயில்வேயில் பயணிகள் குறைகளை தீர்ப்பதில் முதலிடம் வகிக்கிறது. கோட்ட ரயில்வே மேலாளர் வி ஆர் லெனினின் ஆலோசனையின் பேரில் குறை தீர்ப்பு பிரிவு அதிகாரியான கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் லலித்குமார் மன்சுகானியின் தொடர் கண்காணிப்பு போன்ற பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக மதுரை கோட்டம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை அம்பத்தூரில் 20 ஆண்டுகள் பழமை வாய்ந்த துணை மின் நிலையம் ₹2,50,00,000 மதிப்பீட்டில் அதிநவீன கருவிகளை கொண்டு புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இம்மின் நிலையத்தில் இருந்து சுமார் 35,000 தாழ்வழுத்த மின் இணைப்பும் 5 உயரழுத்த மின் நுகர்வோர்களும் பயன்பெற்று வருகிறார்கள். சுமார் 12 மின் வழித்தட பிரேக்கர்கள் மிகவும் பழுதடைந்து அதன் வாழ்நாள் காலத்தை எட்டியதால் மின் தடைகளை குறைக்கும் நோக்கில் ₹2,50,00,000 மதிப்பீட்டில் 2 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் துரிதமாக செயல்பட்டு இந்த துணை மின் நிலையத்தை புனரமைத்தனர். இந்த மின் நிலையத்தை அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் பொதுமக்களின் உபயோகத்திற்காக தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இக்கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா, இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து மத்திய அரசுக்கு தெரிவித்து இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க உரிய ஏற்பாடு செய்யப்படும் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசும் அதன் தலைவர்களும் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறி வருவதால் மாநில அரசை பஞ்சாயத்து என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ராஜா கூறினார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழக ஊராட்சி நிர்வாக தலைவர் என்றுதான் இனி அழைக்க வேண்டும் என்றும் ஹெச் ராஜா விமர்சனம் செய்தார். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் தினசரி ரயிலை ரத்து செய்ததால் பயணிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். சென்னைக்கு வேலைக்கு செல்பவர்களில் அரக்கோணம் மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து செல்லும் பயணிகள் அதிக அளவில் உள்ளனர். இந்த நிலையில் தினசரி மாலை 6:15 செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் வரை செல்லக்கூடிய ரயிலை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்ததால் அந்த ரயிலை நம்பி காஞ்சிபுரம், திருமால்பூர் மற்றும் அரக்கோணம் செல்லக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பயணிகள் ஆத்திரமடைந்தனர். இதனால் திடீரென ரயில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த செங்கல்பட்டு ரயில்வே அதிகாரிகள் பயணிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இனி தினசரி ரயில் சேவையை நிறுத்த மாட்டோம் என்று உறுதியளித்ததோடு மாற்று நடவடிக்கையாக தினசரி 8:15 திருமால்பூர் வரை செல்லக்கூடிய மின் தொடர் ரயிலை அரக்கோணம் வரை நீட்டித்து பயணிகள் அனைவரையும் அனுப்பி வைத்தனர். கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் நீட்டு கோச்சிங் கிளாஸ் போகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. எல்லாம் என்னென்னா விவசாய வேலை தான் போகிறாங்க. அவங்களும் படித்து வந்தாலும் மார்க் அவ்வளோக்கு அவங்களால கேதர் பண்ண முடியல. ரொம்ப மழை உணர்ச்சிக்கு தான் இல்லாங்கிறாங்க. அதனால் நீட்டு வேணாம்னு என்னோடய தமிழகத்தை பொறுத்தவரையில் நீட் ஜேஇ போன்ற தேர்வுகள் தேவையில்லாத ஒன்று. முதலில் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் சேர்ந்து நடத்த வேண்டும். இரண்டாவதாக பள்ளி படிப்பில் அதிகமாக மதிப்பெண் பெற்றும் இது போன்ற தேர்வுகளால் அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்கள் விரும்புகின்ற கல்வியை தருவதற்கு அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அதனால் நீட் தேர்வு வேண்டியதில்லை. ஜேஇ நீட் ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று தான். இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் எல்லாருமே இந்த எக்ஸாம்லாம் இல்லாமல் படித்து தான் தமிழ்நாட்டை இந்தியாவிலே நம்பர் 1 கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது தமிழ்நாட்டுக்கு தேவையான கேள்வி தான் முன்னாடி வருது. எங்கள் வீட்லேயே 11th 12th படித்த பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் மேலே நீட் தேர்வு படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமம். இப்போ 10th 11th 12th அதிலே போதுமான இது எல்லாமே கல்வி சிறப்பாக இருக்குது. மேலும் அந்த நீட் தேர்வுக்கு போய் அதை படித்து வந்தோன்னா பொருளாதார ரீதியாகவும் எங்களால் வாய்ப்பு இல்லை. அவ்வளோக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை ரெண்டுத்துக்கும். தேசிய அளவில் நடத்தப்படுற இந்த ஜேஇ தேர்வு, நீட் தேர்வு ஆகியவையெல்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும்.
அப்பொழுதுதான் சாதாரண மாணவனும் ஏழை மாணவனும் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற மாணவனும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவனும் கண்டிப்பாக அந்த மருத்துவர் என்ற கணினியை எழுத முடியும். அதனால் இந்த தேர்வுகள் எல்லாம் கண்டிப்பாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எங்கள் கிராமப்புறத்திலே நிறையா பசங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் தான் படிச்சுட்டு வராங்க. டுவெல்த்தில் எனக்கு தெரிஞ்சு நிறையா மார்க் எடுத்தாங்க. ஆனால் அவங்களால நீட் கோச்சிங் தனியாக அதுக்குன்னு ஒரு கோச்சிங் போய் அந்த நீட் எக்ஸாமில் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வந்து மதிப்பெண் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீட் வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம டுவெல்த்து பயாலஜி குரூப் எடுத்து படிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா சொல்லித்தராங்க. அதுவே அதுக்கான ஏன்னா திருப்பி எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து அந்த டுவெல்த்தில் படிக்கிற பாடமே போதுமான அளவாக தான் இருக்குது. இதுக்காக திருப்பி ஒரு கோச்சிங் வச்சு அதில் வந்து நம்ம அந்த ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம டுவெல்த்தே எலிஜிபிள் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணியில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் இரண்டாம் பாகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா இரண்டாம் அலை ஊரடங்கு காரணமாக அகழாய்வு பணிகள் கடந்த மாதம் நிறுத்தப்பட்டு ஊரடங்கு தளர்வு காரணமாக கடந்த 14 தேதி முதல் அகழாய்வு பணிகள் மீண்டும் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மாளிகை மேட்டில் நடைபெற்ற அகழாய்வு பணிகளில் ஏற்கனவே கூரை ஓடுகள், பானை ஓடுகள், இரும்பிலான ஆணிகள், சீன கலைநயமிக்க மணிகள் போன்ற பொருட்கள் கிடைத்து தொல்லியல் துறையினரால் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் ஒரு பாகத்தின் சுற்றுச்சுவர் கடந்த மாதம் தென்பட்டது. தற்போது அரண்மனையின் இரண்டாவது பாகமும் கண்டறியப்பட்டுள்ளது. இன்னும் சில மாதங்களில் அரண்மனையின் மற்ற பாகங்களும் சோழர்கள் காலத்து வரலாற்று அரிய பொக்கிஷங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் துறை தெரிவிக்கின்றனர். முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் மாளிகை மேடு எனும் பகுதியில்தான் அரண்மனை அமைத்திருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அந்த வகையில் தற்போது அரண்மனை இரண்டாவது பாகம் கிடைக்கப்பெற்று இருப்பது சோழர்களின் வரலாற்று சுவடுகளை உறுதி செய்கின்றன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் அடுத்த ஏலஞ்சு கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் தனது பண்ணை வீட்டில் பலாப்பழங்களை பூட்டி வைத்துவிட்டு தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். அந்த பகுதியில் சுற்றிய யானை ஒன்று பலாப்பழங்கள் இருப்பதை அறிந்து ஓட்டு வீட்டின் மேற்கூரையை பிரித்து வீசி எறிந்து தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு பலாப்பழங்களை தின்றுள்ளது. அப்போது அங்கு யாரும் இல்லாததால் பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் நடக்கவில்லை. இதுகுறித்து மகேந்திரன் அளித்த புகாரின் பேரில் வீட்டை சேத மதிப்பீடு செய்து விவசாயிக்கு இழப்பீடு வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பலா வாசனைக்கு தோட்டத்துக்குள் யானை வருவதால் பல விவசாயிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. முதுமலையில் கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டுள்ள கும்கி யானை சேரனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் யானையின் தற்போதைய நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும் வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் கௌசல் வெளியிட்ட அறிக்கையில் யானையை பராமரித்து வந்த காவடி முருகன் திட்டமிட்டு இதனை செய்யவில்லை. யானை ஆற்றில் குளிக்கும்போது அதன் கண்ணில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் யானை விவகாரத்தில் அலட்சியமாக நடந்து கொண்ட காவடி முருகனிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கண்ணில் காயமடைந்த யானை சேரனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சிகிச்சையில் யானையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உள்ளதாகவும் அறிக்கையில் கௌசல் குறிப்பிட்டிருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் யானை கூட்டங்களிலிருந்து பிரிந்து குடியிருப்பு பகுதிகளில் தனியே சுற்றித் திரியும் ஆண் காட்டு யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தி கண்காணிக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை வனத்துறை முடுக்கிவிட்டுள்ளது. பிரம்மாண்ட உருவம் காரணமாக பாகுபலி என இப்பகுதி மக்களால் அழைக்கப்பட்டு வரும் இந்த யானையை அடக்க 3 கும்கி யானைகள் அழைத்து வரப்பட்டுள்ளன. இதையடுத்து யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தும் பணிகள் தயார் நிலையில் உள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட 18 வயதிற்குட்பட்ட 406 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் அடங்கிய தொகுப்புகளை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ரா லலிதா வழங்கினார். கொரோனாவால் பெற்றோரை இழந்த 47 குழந்தைகளுக்கு நிவாரண உதவி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மற்ற குழந்தைகளுக்கு நிவாரண உதவிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மூலம் இந்த ஊட்டச்சத்து உணவுகள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளியூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். சென்னை காசிமேடு காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளரான இவர் மாதவரம் பால்பனை பகுதிக்கு கொரோனா பாதுகாப்பு பணிக்காக சென்ற இடத்தில் அதே பகுதியில் உள்ள அருள்நகர் நியாய விலை கடையில் பணிபுரிந்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. தொடர்ந்து சதீஷ்குமார் அந்த பெண்ணின் 15 வயது மகளான சிறுமியையும் இணங்க வைத்து அவ்வப்போது பணிக்காக கொடுக்கப்பட்ட தன்னிடமிருந்த துப்பாக்கியை காட்டி அந்த சிறுமிக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்தார். அதற்கு அந்த சிறுமியின் தாய் மற்றும் பெரியமாவும் ஒத்தாசையாக இருந்துள்ளனர். இதனால் தொடர்ந்து இதுபோன்ற தொல்லையால் தவித்த சிறுமியின் தந்தைக்கு விஷயம் தெரிய வந்ததை அடுத்து மாதவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய மாதவரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் உதவி ஆய்வாளர் சதீஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாய் மற்றும் பெரியம்மா இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்செந்தூர் அருகே அடைக்கலாபுரத்தைச் சேர்ந்த சேவியர் மகன் ஜாக்சன் என்பவர் தூத்துக்குடி ஆயுதப்படை பிரிவில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இதே அடைக்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்த 22 வயது பெண்ணை கடந்த ஒரு வருடமாக காதலித்து வந்துள்ளார். அந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தைகள் பேசி திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்துள்ளார். இதனை நம்பிய அப்பெண்ணும் அவரது ஆசைக்கு இணங்கியுள்ளார். ஆனால் காவலராக பணிபுரிந்து வரும் ஜாக்சன் அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏமாற்றி கைவிடப்பட்ட ஜினோஸ்லின் தனது பெற்றோருடன் திருச்செந்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் காவலர் ஜாக்சன் மீது புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் திருச்செந்தூர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் விசாரணை நடத்தி வருகின்றார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேரூராட்சியில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்காமலே ₹412,000 பணம் செலவழிக்கப்பட்டதாக தணிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. 2014-2015 நத்தம் பேரூராட்சிக்கு ஆழ்குழாய் கிணறு அமைக்க டெண்டர் விடப்பட்டது. இதை அரசு ஒப்பந்தக்காரர் சக்தி முருகன் என்பவர் டெண்டர் எடுத்துள்ளார். அப்போது நத்தம் பேரூராட்சி தலைவராக அதிமுகவைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் இருந்துள்ளார். டெண்டர் விடப்பட்டு பணம் செலவிடப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டும் ஆழ்துளை கிணறுகள் அமைக்காமல் இருந்தது தற்போது உள்ளூர் தணிக்கை மூலம் தெரியவந்துள்ளதாக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் எலுமிச்சை சந்தை மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இங்கு விவசாயிகள் தாங்கள் விளைவித்த எலுமிச்சைகளை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் போது காய்ந்து போன பழங்களை அப்புறப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டு செல்கின்றனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அப்பகுதி துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் சூழலில் குப்பை போல கிடைக்கும் எலுமிச்சை பழங்களை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த சத்திரப்பட்டியில் மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 3ஆம் ஆண்டுக்கான கூலி உயர்வு தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்பட்டது. ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் ராமச்சந்திரன் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் சிறு விசைத்தறி உரிமையாளர்கள், மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் மற்றும் விசைத்தறி தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தையின் முடிவில் கடந்த மே 1ஆம் தேதி முதல் வழங்க வேண்டிய 3ஆம் ஆண்டுக்கான கூலி உயர்வை வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் வழங்க மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனையடுத்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே சுமூகமான முடிவு எட்டப்பட்டதால் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் அமைச்சர்கள் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஆட்சி அமைந்துள்ளது. முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி பொறுப்பேற்றிருந்தாலும் அவரது தலைமையிலான அமைச்சரவை அமைக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அமைச்சர் பட்டியல் அடங்கிய கோப்பை முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் அளித்திருந்தார். இதையடுத்து புதுச்சேரி அரசிதழில் அதிகாரப்பூர்வ அமைச்சர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் மற்றும் சந்திர பிரியங்கா அமைச்சர்களாக உள்ளனா்.
பெண் உறுப்பினரான சந்திர பிரியங்கா அமைச்சராவதன் மூலம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெண் புதுச்சேரியில் அமைச்சர் பொறுப்பை ஏற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல பாஜக சார்பில் நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணன் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர். நாளை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சாவாரங்காடு எஸ்டேட் தேயிலை தோட்டத்தில் 23வது காட்டில் சேற்றில் காட்டெருமை உடல்நல குறைவால் எழுந்து நடமாட முடியாமல் படுத்து கிடந்துள்ளது. இத்தகவலை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற வனத்துறையினர் காட்டெருமையை கயிறு கட்டி மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக போராடி காட்டெருமையை சேற்றிலிருந்து மீட்டனர். உடல் நலம் குன்றி காணப்படுவதால் கால்நடை மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் அருகே குலசேகரன் பட்டணத்தில் உள்ள பவானி என்ற தனியார் யானை பொது விழாக்கள் மற்றும் அனைத்து மதம் சார்ந்த விழாக்களின் வரவேற்பிலும் கலந்து கொள்வது வழக்கம். இந்த யானை பொட்டல்புதூர் பகுதியிலிருந்து விழாக்களில் கலந்து கொள்வதற்காக குலசேகரம் பட்டினம் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு யானை சுறுசுறுப்பின்றியும் உணவருந்தாமலும் காணப்பட்டது. இதனையடுத்து கால்நடை மருத்துவர்களால் யானை பரிசோதிக்கப்பட்டதில் யானையின் 4 கால்களிலும் புண்கள் இருப்பது கண்டறியப்பட்டு யானைக்கு முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து வரவழைக்கப்பட்ட யானை மருத்துவம் சார்ந்த வல்லுநர் குழு மீண்டும் யானையை பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்து வருகிறது. பெரம்பலூர் அருகே உள்ள குருமலூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் அப்பகுதியில் வீடு கட்டும் பணிக்காக குழி தோண்டும் பணியில் தொடங்கியுள்ளார். அப்போது அந்த குழிப்பகுதியில் தொடர்ந்து அடுத்தடுத்து 5 சாமி சிலைகள் கிடைத்தன. இது பற்றிய தகவல் கிடைத்ததும் வருவாய்த்துறையினர் அங்கு வந்து பார்வையிட்டு கற்சிலை கிடைத்த தகவலை தொல்லியல் துறையினருக்கு தெரிவித்தனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.